ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம ரியல்மி நார்சோ 60 வெர்சஸ் ரியல்மி நார்சோ 60 ப்ரோ ரெண்டு ஃபோனோட கம்பேரிசனான ரிவ்யூ பார்த்தாங்க பார்ப்போம். ரெண்டு ஃபோனுமே நமக்கு ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அமேசான் த்ரூவா. வாங்க போய் டிஸ்கிளாக பார்க்கலாம் இந்த ரெண்டு ஃபோனில் உங்களுக்கான பெஸ்ட் ஃபோன் எது நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஃபோன் வாங்கலான்றதுக்கு. ரெண்டு ஃபோனோட பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொடுத்துருவோம்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் ஃப்ரேம், பேக் சைடில் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நார்சோ 60 மார்ஸ் ஆரஞ்ச் ஆப்ஷன் லெதர் ஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக் பிளாஸ்டிக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதே நார்சோ 60 ப்ரோவில் நமக்கு மார்ஷன் சன்ரைஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லெதர் பேக்கும் அதில் காஸ்மிக் நைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் பொறுத்த நமக்கு கார்னிங் கலர் கிளாஸ் பை ரியல்மி நார்சோ 60 மட்டும்தான் இருக்குது, 60 ப்ரோவில் கிடையாது. எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் அவங்க ப்ரோ வேரியண்ட்டில் கொடுக்கலன்றது ப்ரொடக்ஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் திக்னஸ் பார்க்கும்போது ரெண்டு ஃபோனுமே நல்ல ஒரு ஸ்லிம்மஸ்ட் அண்ட் வெயிட்லெஸ் ஃபோன்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் ரியல்மி நார்சோ 60 ஜஸ்ட் 7.93 mm திக்னஸும் மரத்தில் 180 gram வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. அதே 60 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் சைடில் 190 gram அதில் 8.7 mm கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம் ரியல்மி நார்சோ 60 கம்பேர் பண்ணும்போது. பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஃபோனுமே சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க, அதாவது ரியல்மி நார்சோ 60 ரெண்டு சிம் ஒரு எஸ்டி கார்டு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 60 ப்ரோவில் நமக்கு ரெண்டு சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கர் அதாவது நமக்கு ரியல்மி நார்சோ 60 பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ப்ரோவில் டுவல் சிரீஸ் ஸ்பீக்ஸ் கொடுக்குறாங்க வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. மற்றபடி 3.5 jack ரியல்மி நார்சோ 60 இருக்குது, 60 ப்ரோவில் கிடையாது. நெக்ஸ்ட் ரெண்டு ஃபோனுமே நமக்கு டுவல் மைக் சப்போர்ட் இருக்குது, அதுக்கடுத்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக டிசைன் வைஸ் நமக்கு ரெண்டு ஃபோனுமே ஈக்குவல் தான், எந்த ஒரு சென்ஸுமே கிடையாது, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தவிர. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ஃபோனுமே மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா 6.43 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அம்லாட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, கர்வ் டிஸ்பிளே வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நார்சோ 60. அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் பெருசாக 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அம்லாட் கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லியிருக்காங்க. டச் சாம்பிளிங் பார்க்கும்போது நமக்கு 240 Hz நார்சோ 60 அதில் 360 Hz உங்களுக்கு நார்சோ 60 ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1000 Hz உங்களுக்கு நார்சோ 60 அதே நேரத்தில் உங்களுக்கு 1260 Hz நார்சோ 60 ப்ரோலையும் சொல்கிறாங்க. இது கேமிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2160 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் லோ லைட்டில் நீங்கள் வீடியோஸ் அதெல்லாமே நீங்கள் யூசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஃப்ளிக்கரிங் தெரியும், அதாவது லைன்ஸ் வந்து மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இல்லையா, அதை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு கிளியரான உங்களுக்கு ஸ்க்ரீன் குவாலிட்டி எடுத்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபோனில். இது ஒரு ஹைலைட்டான விஷயம் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன் உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லாதனால. ஸோ கண்டிப்பாக எல்லா ஃபோன்லையும் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறேன். இனிமேல் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு Android 13 OS சப்போர்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஸ் இன்டர்ஃபேஸ் 4.0 நல்ல ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் யூஸ் இன்டர்ஃபேஸ் தான் சொல்லுவேன். ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் கார்னிங்கரில் கிளாஸ் 5 நான் சொன்ன மாதிரி ரியல்மி நார்சோ 60 மட்டும்தான் இருக்குது, 60 ப்ரோவில் கிடையாது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. மற்றபடி ரெண்டு ஃபோனுமே நமக்கு கர்வ் டிஸ்பிளேன்றது கொஞ்சம் ப்ரீமியம் தான் சொல்லுவேன் என்னுடைய வியூவில். பட் கர்வ் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் வாங்கினீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு இதெல்லாமே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நார்மல் ஸ்க்ரீன் கார்டு மாதிரி நீங்கள் எடுத்த உடனே பிரிச்செல்லாம் ஒட்ட முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லிக்விட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூவி லைட் இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஓட்டணும். நார்மலாக உங்களால் ஓட்ட முடியாது, நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணாலும் 250 to 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க கர்வ் டிஸ்பிளே வாங்குறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் ரெண்டு ஃபோனோட கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு ரியல்மி நார்சோ 60 60 MP பிரைமரி சென்சரும் அதே நேரத்தில் உங்களுக்கு 2 MP டெப்த் சென்சார் தான் கொடுக்குறாங்க, அல்ட்ரா விடங்கள் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 60 MP ஃப்ரண்ட் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நமக்கு ரியல்மி நார்சோ 60 ப்ரோவில் நமக்கு நல்ல ஒரு தரம் 100 MP பிரைமரி சென்சார் கொடுக்குறாங்க வித் OIS சப்போர்ட்டோட. அதுக்கடுத்து 2 MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு 60 MP என்ன உங்களுக்கு நார்சோ 60 கொடுத்துருக்காங்களோ அது காமன் தான் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப லோ லெவல் தான் சொல்லுவேன் ரியல்மி நார்சோ 60. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1080Hz 30fps தான் எடுத்துக்க முடியும். பட் இதே நமக்கு நார்சோ 60 ப்ரோவில் 4K 30fps எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்ல வந்து 1000 MP 30fps எடுத்துக்க முடியும். ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரெண்டு ஃபோன்லுமே. அதுலேயும் வீடியோ குவாலிட்டி நார்சோ 60 ரொம்ப கேவலமாக கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம் என்னுடைய வியூவில். மற்றபடி நார்சோ 60 ப்ரோவில் நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்க வேண்டியது, அதுவுமே கொடுக்கல. ஸோ ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் கொஞ்சம் மீடியம் லெவல் தான் சொல்லுவோம் எந்த வியூவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற நார்சோ 60. மற்றபடி உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது நார்சோ 60 ப்ரோவில். ரெண்டுத்திலுமே பேட்டரி காமனாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறையாக தான் சொல்லுவேன். ரெண்டு ஃபோனோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 60 எம்ஏடெக் டைமென்சிட்டி 6020 ப்ராசர் வித் 7nm சிப்செட். அதனால பார்த்தீங்கன்னா நார்சோ 60 ப்ரோவில் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எம்ஏடெக் டைமென்சிட்டி 7050 ப்ராசர் கொடுக்குறாங்க.
வித் 6 சிப்செட்டோட ரெண்டு ஃபோனுமே நமக்கு 5G ப்ராசர் தான். மற்றபடி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8GB ரேம் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க நார்சோ 60ல. பட் நார்சோ 60 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB அண்ட் 12GB ஆப்ஷன் ரெண்டுமே கொடுக்குறாங்க. பட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் மாஸ் காட்டிருக்கேன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்சோ 60ல் உங்களுக்கு 128GB அண்ட் 2GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பட் நார்சோ 60 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB 2GB அண்ட் 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மூணு ஆப்ஷன். ஸோ 1TBன்றது பார்த்தீங்கன்னா 1024GB ஈக்குவல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாசான ஸ்டோரேஜ் வேணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நார்சோ 60 ப்ரோ போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது 8GB ரேம் நீங்கள் வந்துட்டு 16GB ரேம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டு ஃபோனுமே. அதே நேரத்தில் 12GB ரேம் நீங்கள் வந்து 24GB எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் நார்சோ 60 ப்ரோவில். இந்த மாதிரி உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே நமக்கு எல்டிஆர் 4X வித் யூஎஃப்எஸ் 2.2 சப்போர்ட் பண்ணோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ணுற எல்டிஆர் 5 அண்ட் யூஎஃப்எஸ் 3.1 கிடையாது. ஸோ ஓவரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன் இவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை கொடுத்துருக்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துடுவோம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நார்சோ 60 8GB அண்ட் 128GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,999 சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 8GB அண்ட் 2GB 19,999 சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் 60 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,999 ஸ்டார்ட் ஆகுது. 8GB ரேம் அண்ட் 128GB 12GB ரேம் அண்ட் 2GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,999. 12GB ரேம் அண்ட் 1TB ஸ்டோரேஜ் 28,999 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரீபுக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமேசானில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீபுக்கான உங்களுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் பே பேலன்ஸில் நீங்கள் வந்துட்டு 1000 ரூபீஸ் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரீபுக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அது அமேசான் பே பேலன்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அமேசான் பே பேலன்ஸ் தான் ஆட் ஆகும். ஸோ தனியாக கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டு இல்லை வந்து இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி உங்களால் ப்ரீபுக் பண்ண முடியாது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீபுக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1000 ரூபீஸ் உங்களுக்கு வந்து 14th அண்ட் 15th அன்றைக்கி உங்களுக்கு ஆர்டர் பண்ணதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது அமேசானில். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீபுக் இப்போ போய் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி அமேசான் பே பேலன்ஸில் 1000 ரூபீஸ் ஆட் பண்ணிட்டு போய் ப்ரீபுக் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக சம் வாரண்டியும் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ப்ரீபுக் பண்ணிங்கன்னா. அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரைம் டே 2023 சேல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்கு 1000 ரூபீஸ் கூப்பனாக கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க நார்சோ 60ல். அதனால நார்சோ 60 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசி கிரெடிட் கார்டில் வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ரியல்மி நார்சோ 60 ப்ரோக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நார்சோ 60 வாங்கலாமா இல்லை 60 ப்ரோ வாங்கலாமா? என்னுடைய வியூ படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே டிஸ்பிளே வைஸ் கிட்டத்தட்ட கர்வ்டாக கொடுத்துருக்குது ஒரு ப்ரீமியம் தான் சொல்லுவேன். பட் கேமரா செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே வீக் தான் இருக்காங்க. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராவைட் ஆங்கிள் கேமரா எதுலேயுமே கிடையாது. ஸோ நார்சோ 60 தவிர்த்துட்டு 60 ப்ரோ போகலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 28,000க்குலாம் ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லுவேன். அதுக்கு ஆல்ரெட் ஆப்ஷன் இப்போ நிறையவே ஃபோன் இருக்குது, ஒன் ப்ளஸ் அது இல்லாமல் மற்ற ப்ராண்ட்லேயும். ஸோ நீங்கள் தான் கன்சிடர் பண்ணிக்கணும் எந்த ஃபோன் வாங்கலான்றதுக்கு. எனக்கு கர்வ் டிஸ்பிளே ஒரு அம்லா டிஸ்பிளே ஃபோன் வாங்கணும், நல்ல ஒரு ப்ரீமியம், எனக்கு வந்து நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி நார்சோ 60 போகிறது பெஸ்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் அந்த ஃபோன் நமக்கு 17,000 ரேஞ்சிலே கிடைக்கிறதுனால. ஸோ இதுதான் என்னுடைய வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நீங்கள் டிசைட் பண்ணிங்க இந்த ரெண்டு ஃபோனில் எது வாங்கலான்றதுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இருந்து பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு.